அப்படியே ஆமாம் சந்தோஷம் தம்பி நன்றி தம்பின்னு சொல்லிட்டு போயிருக்கணும் அவர். சார், இப்போ இந்த ஸ்பீச்சை நம்ம பார்க்கும் போது எல்லாருமே சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா, அவர் நேரடியாக தனுஷை தான் தாக்குறாரு, தனுஷை தான் அவர் குறிப்பிட்டு சொல்கிறாரு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அது தனுஷை தான் சொல்கிறாரா இல்லை வேறு யாரையும் அவர் குறிப்பிடுறாரா சார் அந்த ஸ்பீச்சில்? இல்லை, அது குறிப்பிட்டு சொல்கிறது தனுஷை தான் சொல்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா தனுஷை தான் சமீப காலங்களில் அவருடைய படங்கள் கொஞ்சம் மோதும் போது இதாகும் போதும் கூட தனுஷுடைய ரசிகர்கள், தனுஷு அவரை வந்து நான் தான் அவரை உருவாக்கினேன்னு எங்கேயும் சொல்லலை. ஓகே சார், தனுஷுடைய ஆட்கள் யாராவது சொல்லியிருக்கலாம், நீங்கள் நினச்சா ஒரு படத்தில் வாய்ப்பு தரலாம், நல்ல கதை இருந்தால் சொல்லுங்கள் சார், நான் உங்களுக்கு நடித்து தரேன், காசு இல்லை நீங்கள் நடிச்சதுக்கு நடித்து கொடுக்குறேன்னாலே இவருக்கு மறுபடியும் பிஸ்னஸ் ஆகிடும், அவருக்கு ஒரு மார்க்கெட் வேல்யூ வந்துடும், அவர் மறுபடியும் ஃபீல்டில் மறுபடியும் வந்து ரன் பண்ணலாம். அது சொல்லியிருக்கலாம், பண்ணலை ஏன் தெரியல. ஏன்னா அது ஒரு நன்றி இல்லாத செயல் தான். அவர் வந்து எனக்கு வந்து அவருடைய ஆட்கள் சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க, அதுவும் நான் பல இடங்களில் நான் தான் என்னை வாழ வச்சேன்னு சொல்கிறாங்க. அப்படி கிடையாது, நான் பல பேருக்கு வாழ்க்கை கொடுத்த பல பேருக்கு நடிக்க வச்சா இது பண்ணாலும் படம் எடுத்தாலும் வாய்ப்பு கொடுத்தாலும் நான் வந்து அங்கே எங்கேயும் சொல்ல மாட்டேன். இவர் சொல்கிறாரு சார், அவர் சொன்னதை சொல்ல நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது. ஒருத்தர் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு, ஆமாம் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு சொல்லிக்கங்க, அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போகணும். சிவகார்த்திகேயனுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு அவர், அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்காக அவர் வந்து நீங்கள் எத்தனை முறை சொன்னாலும் அதை நம்ம சகிச்சுக்கணும். கண்டிப்பாக மற்றவங்க சொன்னாலும் ஆமாப்பா அவர் மூலமாக தான் இப்போ நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கடந்து போயிடலாம். நான் அந்த மாதிரி சொல்ல மாட்டேன், நான் பல பேரையை தூக்கி விட்டாலும் நான் அப்படி சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது அது சரியான வாழ்க்கை. நீங்கள் வந்து இன்னார் கூட ஒரு ஹீரோயினாக பண்ணு ஹீரோ பெரிய ஹீரோயின் கூட பண்ணும்போது உங்கள் கிரேட் ஏறும், உங்களுக்கான ஸ்டாரில் ஸ்டார் வேல்யூ வரும் அப்படின்னு ஒரு யோசிக்க ஒரு ஆள் வேணும். நாம் யோசிக்க முடியாது. திடீர்னு அவர் பல பேர் யோசிக்கும் போது உங்களுக்கு நல்ல விஷயங்கள் வருது, அதை நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு வளர்றீங்க. ரெட்ரோலக்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் மற்றும் கலைமாமணி திரு சபிதா ஜோசப் சார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஓகே சார், பொதுவாக நம்ம இப்போ கடந்த இன்டர்வியூலாம் பார்த்தோன்னா நம்ம ஒரு கல்யாண விசேஷங்களை பற்றி நம்ம அதிகமாக பேசியிருக்கோம், அப்புறம் விவாகரத்து அதை பற்றி நம்ம பேசியிருக்கோம். இந்த முறை வந்து ஒரு பெரிய நடிகரை பற்றி நம்ம பேச போகிறோம். பெரிய நடிகர்னால் இப்போ கடந்த காலமாக பயங்கரமாக கலக்கிட்டிருக்க ஒரு நடிகர் அவர். இப்போ கடந்த 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு ஆடியோ லான்ச் ஒன்று நடந்துச்சு, கொட்டுக்காளி அப்படின்ற ஒரு திரைப்படத்தோட ஆடியோ லான்ச். அதோடய ப்ரொடக்ஷன் யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும், சிவகார்த்திகன் சார் அவர் தான். அவர் பேசும்போதே என்னை நான் எல்லாரையும் வளர்த்து விட்டுட்டுருக்கேன், நான் இங்கே எந்த மேடையிலுமே சொல்லலை, ஆனால் என்னை எந்த எல்லா மேடையிலும் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இது பேசியிருக்கிறார். ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்துருக்கிறாரு, அதை நம்ம எப்படி சேர்ந்த விதத்தில் சார் நம்ம அதை எடுத்துக்கிறது? அது நீங்கள் வளர்த்து விட்டாங்கன்னு சில பேர் சில இடங்களில் சொல்கிறதும் உண்டு, சில பேர் அவர் சொன்ன நேரடியாக சொல்லாவிட்டாலும் கூட அவங்க கூட இருக்கிறவங்க சொல்லுவாங்க. ஏதாச்சும் ஒரு விஷயம் மாறும்போது அல்லது ஏதாச்சும் ஒரு அவங்களுக்கும் எங்களுக்கும் ஒரு கிளாஸ் ஆகும்போது, யோ நாங்கள் தான் உன்னை வளர்த்து விட்டோம் தெரியும்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க ஆளுகள் யாராவது சொல்லுவாங்க. அந்த மாதிரி யாராவது சொல்லியிருக்கலாம், அதுக்காக ஒரு அந்த ஒரு பல பேர் சொல்லியிருக்கலாம், அதை வந்து சொல்கிறதில் ஒன்றும் தப்பு கிடையாது, சொல்லியிருக்கலாம். அப்படியே ஆமாம் சந்தோஷம் தம்பி நன்றி தம்பின்னு சொல்லிட்டு போயிருக்கணும் அவர். சார், இப்போ இந்த ஸ்பீச்சை நம்ம பார்க்கும் போது எல்லாருமே சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா, அவர் நேரடியாக தனுஷை தான் தாக்குறாரு, தனுஷை தான் அவர் குறிப்பிட்டு சொல்கிறாரு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அது தனுஷை தான் சொல்கிறாரா இல்லை வேறு யாரையும் அவர் குறிப்பிடுறாரா சார் அந்த ஸ்பீச்சில்? இல்லை, அது குறிப்பிட்டு சொல்கிறது தனுஷை தான் சொல்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா தனுஷை தான் சமீப காலங்களில் அவருடைய படங்கள் கொஞ்சம் மோதும் போது இதாகும் போதும் கூட தனுஷுடைய ரசிகர்கள், தனுஷு அவரை வந்து நான் தான் அவரை உருவாக்கினேன்னு எங்கேயும் சொல்லலை. ஓகே சார், தனுஷுடைய ஆட்கள் யாராவது சொல்லியிருக்கலாம், தனுஷுடைய ரசிகர்கள் அவர்கூட ஒர்க் பண்ணுறவங்க யாராவது சொல்லியிருக்கலாம். நேரடியாக சொல்ல போகிறதில்ல, சும்மா எதுங்க அப்பப்போ ஏதாச்சும் சமூக ஊடகங்கள் எதெல்லாம் சொல்லியிருக்கலாம், அவர் தான் தனுஷ் தான் உருவாக்குனார் அப்படின்லாம் சொல்லியிருக்கலாம். அது வந்து ஏறக்குறைய அவங்க சொன்னது நியாயம்தான், அது சொல்கிறது நியாயம்தான். அவங்களுக்கு தனுஷை அப்படி உருவாக்குனது அப்படி தான். ஏன்னா இவர் தனுஷை வந்து டைரெக்டாக அவர் மீட் பண்ணவே இல்லை. தனுஷை மீட் பண்ணுறதுக்காக வந்து இவர் அந்த இதில் வந்து பெரும்பாலும் அதில் சின்ன திரையில் தான் நடிச்சிட்டு இருந்தார், சின்ன திரையில் தான் அந்த ப்ரோக்ராம்லாம் பண்ணிகிட்டு இருந்தார். அப்படி இருக்கும்போது ஒருத்தர் வந்து ஹீரோ ஆகிறதுங்கிறது ஒரு சாதாரணமான விஷயமே கிடையாது. நீங்களும் ஆகலாம், நானும் ஆகிடலாம் ஹீரோ, ஆனால் பணம் போட்டு படம் எடுக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். இந்த முகம் ஏற்றுக்கிறாங்க ஏற்றுக்கலையே அப்படின்னா, நீங்கள் முதல்ல வந்து ஒரு தயாரிப்பாளர் உங்களை நம்பணும், அவர் பணம் போடணும், பணம் போட்டால் தான் உங்களுக்குன்னு ஒரு வாய்ப்பு கொடுத்தா தான் நீங்கள் வந்து ஹீரோ ஆக முடியும். அதை வந்து பிஸ்னஸ் பண்ணி அந்த படம் போனால் தான் நீங்கள் தொடர்ந்து நடிக்க முடியும். இந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காலகட்டத்திலையும் ஒவ்வொருத்தருக்கும் அந்த வாய்ப்புகள் வருது, லேசப்பட்ட விஷயங்களே கிடையாது. நீங்கள் விஜயகாந்த் கேப்டன் விஜயகாந்த் சமயத்தில் மறைஞ்சார், அவர் வந்து 145 படங்கள் பண்ணியிருப்பார். அதில் முதல் படம் வந்து முதல் படம் இருக்க வாய்ப்பு இருக்குது பாருங்கள், மிகப்பெரிய சாதாரண வாய்ப்பு கிடையாது. அவர் வந்து முதல்ல அவருக்கு ஒரு பட வாய்ப்பு வந்து என் கேள்விக்கு என்ன பதில்ங்கிற படத்தில் தான் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கிறது.
மூணு நாள் நடிக்கிறார், அதுக்கு பிறகு அதுலேருந்து தூக்கிறாங்க அவரை. அதுக்கு பிறகு நான் இதே படம் வந்து சினிமாவில் நான் ஜெயிச்சு காட்டுறேன் அப்படின்னு சவால் விட்டு வர்றாருங்க. அதுக்கு பிறகு மறுபடியும் சில ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு ரஜினி ஸ்டைல்லே சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு மறுபடியும் அந்த கோடம் பக்கத்துலேருந்து, அதாவது இதில் பாண்டி பஜார்லேருந்து கோடம் பக்கம் அந்த விருகம் பக்கம் வரைக்கும் பைக்கில் வந்துட்டே வாய்ப்பு கேட்டு கேட்டு ஒவ்வொரு படிக்கட்டை ஏறி 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 இறங்கி அப்படியே ரெண்டு வருஷம் கலைக்கிறார். ஒன்றும் முடியல. மறுபடியும் அவருக்கு வந்து மதுரையில் வந்து சேனாஸ் ஃபிலிம்ஸ்ன்னு ஒன்று இருந்தது, அதில் வந்து முகமது மசூக் அப்படின்னு இப்போ மதுரை அன்பு எப்படியோ ஒரு டிஸ்ட்ரிபியூஷரோ அதே மாதிரி அவர் மிகப்பெரிய டிஸ்ட்ரிபியூஷனில் இருந்தார். முன்னே ஒரு பெரிய இதாக இருந்தார். அவருடைய அலுவலகத்துக்கு கீழே தான் விஜயகாந்த் இருப்பார். அவருடைய அந்த குரூப் அங்கே இருக்கும். அவர் வந்து இவர் எப்போ ஆஃபீஸ் வந்தாலும் அவரை எஸ் பாஸ் அப்படி பாஸ் அப்படின்னு சொல்லுவார். அவரை நம்ம அந்த டிஸ்ட்ரிபியூட்டர், அந்த டிஸ்ட்ரிபியூட்டரை என்ன பண்ணுறாருன்னா, இவருக்கு வந்து பல இடங்களில் வாய்ப்பு கேட்டு எங்கேயுமே வாய்ப்பு கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில், அதாவது டிஎம்கே ஆட்களை பிடிச்சி கலைஞருடைய மேகலா பிக்சருக்கு கடிதம் வாங்கிட்டு போகிறாரு. அப்புறம் வந்து காங்கிரஸ்காரங்களை பிடிச்சி ஒரு அந்த காங்கிரஸுடைய ஆட்களை பிடிக்கிறாரு. யாரையும் போய் வாய்ப்பு தரல. ஒவ்வொருத்தர்கிட்ட வாய்ப்பு தேடி போகிறாரு, ஒவ்வொரு கடிதமெல்லாம் கொண்டு போகிறார், யாரும் வாய்ப்பு தரல. அப்புறம் தான் அந்த சைனாஸ் ஃபிலிம்ஸ் முகமது மசூக் வந்து இனிக்கும் இளமை வந்து இந்த எம்ஏ காஜாங்கிறவர் இனிக்கும் இளமைங்கிற படம் எடுக்கிறார். எடுக்கும்போது அவர் கூட்டுகிட்டு போய் அந்த என் தம்பி மாதிரி இவனுக்கு இந்த உங்கள் படத்தில் ஒரு வாய்ப்பு வாங்கி கொடுத்தீங்கன்னா மதுரை ஏரியா நான் டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்துக்கிறேன் அப்படின்றார். சரி ஓகே தரேன் அப்படின்றார். அப்படி தான் இவர் வந்து இனிக்கும் இளமைங்கிற படத்தில் ஒரு வில்லனாக நடிக்கிறார். வில்லனாக நடிக்கும்போது இவர் சொந்த முதல்ல பெரும்பாலும் ஃபஸ்ட்டு நடிக்கிற ஹீரோக்கள் இப்போ ஹீரோவோ வில்லனோ அவங்க சொந்த காஸ்ட்யூம் தான் எடுத்துகிட்டு வருவாங்க கண்டிப்பாக. அதே மாதிரி இவருடைய சொந்த காஸ்ட்யூம்னு அவருடைய திருப்பூரில் இருக்கிற இவருடைய நண்பர்கள்லாம் கொடுத்த காஸ்ட்யூமும் அதெல்லாம் வச்சு தான் நடித்தார். இதெல்லாம் ஒரு அந்த அதுக்கு பிறகு தான் அதில் தான் இவருக்கு விஜயகாந்த்னு பேர் வச்சது அவர் தான், அந்த டைரக்டர் தான். இதில் என்னென்னா சினிமாக்காரங்கள்ட்ட நான் நன்றிங்கிறது சீக்கிரம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. இந்த படத்தில் அந்த அதில் இனிக்கும் இளமையில் அறிமுகமான அவர் அதுக்கு பிறகு மிகப்பெரிய ரேஞ்சில் போகிறாரு. அதே எம்ஏ காஜாங்கிறவர் நொடிச்சு போய் நிற்கிறார். நீங்கள் நினச்சா ஒரு படத்தில் வாய்ப்பு தரலாம், நல்ல கதை இருந்தால் சொல்லுங்கள் சார், நான் உங்களுக்கு நடித்து தரேன். காசு இல்லை, நீங்கள் நடித்ததுக்கு நடித்து கொடுக்குறேன்னாலே இவருக்கு மறுபடியும் பிஸ்னஸ் ஆகிடும். அவருக்கு ஒரு மார்க்கெட் வேல்யூ வந்துடும். அவர் மறுபடியும் ஃபீல்டில் மறுபடியும் வந்து ரன் பண்ணலாம். அது சொல்லியிருக்கலாம், பண்ணலை. ஏன் தெரியல, ஏன்னா அது ஒரு நன்றி இல்லாத செயல் தான். அதை அவரை வந்து அவருக்கு ஒரு வாய்ப்பு, உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அவர் கை தூக்கி விட்டார், முதல் முதல்ல நடிக்க வச்சார். அதே மாதிரி நீங்கள் வந்து அவருக்கு ஒரு படத்தில் நடித்து மறுபடியும் கொடுத்துருக்கலாம். ஆனால் அவர் இறந்தப்போ கூட அவரை போய் பார்க்கல, ஒரு மரியாதை நிமித்தமாக போயிட்டு ஒரு மாலை கூட போடலை. இதெல்லாம் ஒரு இதெல்லாமே வந்து அதுக்கு பிறகு அவங்களுடைய மனைவி எம்ஏ காஜாவுடைய மனைவி டைரக்டருடைய மனைவி குமுதத்தில் எழுதி சொல்கிறாங்க, எனக்கு வந்து எங்கள் கணவர் தான் அவருக்கு வாய்ப்பு கொடுத்தாரு, ஆனாலும் கூட ஒரு பெரிய ரேஞ்சில் இருக்கும்போது அவர் என்ன எங்களுக்கு உதவணும், ஆனால் ஒன்றுமே கண்டுக்கவே இல்லை அப்படின்னாங்க. இது என்னென்னா ஒருத்தர் உங்களுக்கு கை தூக்கி விட்றாருன்னா அவளை பற்றி நீங்கள் காலம் பூரா நன்றியோடு இருக்கணும் அப்படின்னு. நபிகள்நாயகம் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு ஒருத்தர் உதவி செஞ்சார்னா ஒன்று காலமெல்லாம் நீங்கள் அவருக்கு நன்றி செலுத்துங்க, அல்லது அவரை புகழ்ந்து கொண்டுருங்க அப்படின்பார். அவர் நல்லவருங்க, எனக்கு வாய்ப்பு கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டிங்கன்னா அது வந்து ஒரு நன்றி கடனான விஷயம். அவருக்கு நீங்கள் ஏதாச்சும் உதவுவதும் ஒரு நல்ல விஷயம் தான். அப்படி ஏதாவது நீங்கள் வந்து ஒரு உதவுனவரை உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தவரை நீங்கள் வந்து நான் சொல்ல மாட்டேன், நான் எல்லோருக்கும் பலவருக்கும் வாய்ப்பு கொடுப்பேன், நான் யாருக்கும் அந்த மாதிரி நான் தான் வாய்ப்பு கொடுத்தேன்னு சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது ஒரு தவறான வார்த்தை. அது சொல்லக்கூடாது. அப்படி தனுஷை வந்து டைரெக்டாக மீட் பண்ணவர், தனுஷுடைய அக்கா வந்து ஒரு டாக்டராக இருக்காங்க, கீதாவோ என்னமோ நினைக்கிறேன், கீதா விமலாவோ என்னமோ நினைக்கிறேன். ஓகே சார். அவங்க மூலமாக அவங்க கூட படித்த ஒருத்தர் மூலமாக தான் இவர் வந்து தனுஷை மீட் பண்ணுறார். ஓகே சார். அப்படி மீட் பண்ணி தான் அதுக்கு பிறகு தான் தனுஷ் மூலமாக உங்களுக்கு ஒரு மறுபடியும் ஒரு படம் பண்ணுறாரு. முதல்ல வந்து மெரினா பண்ணியிருந்தாலும் கூட மிகப்பெரிய பேர் வாங்குற கொடுத்தனா உங்களுக்கு தனுஷ் மூலமாக ஒரு பண்ணுற ஒரு படம், அது ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுக்குது. ஒரு அடுத்த ஒரு இது பண்ணும்போது ஒரு அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் நகர்வு வருது. அப்படி ஒருத்தர் வாய்ப்பு கொடுத்ததை வந்து நீங்கள் வந்து அவர் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் நீங்கள் சொல்லி தான் ஆகணும். கண்டிப்பாக இப்படி ஒருத்தர் வாய்ப்பு கொடுத்ததை வந்து நடிகர் சிவகார்த்திகேயன் வந்து சொல்லாமல் இருக்கிறார் போல. அப்போ அதில் சொல்லாமல் இருக்க மாட்டாரு, சில இடங்களில் கேட்டால் சொல்லியிருப்பாருன்னு வைங்க. அவர் வந்து எனக்கு வந்து அவருடைய ஆட்கள் சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க, அதுவும் நான் பல இடங்களில் நான் நான் தான் என்னை வாழ வச்சேன்னு சொல்கிறாங்க. அப்படி கிடையாது, நான் பல பேருக்கு வாழ்க்கை கொடுத்த பல பேருக்கு நடிக்க வச்சா இது பண்ணாலும் படம் எடுத்தாலும் வாய்ப்பு கொடுத்தாலும் நான் வந்து எங்கேயும் சொல்ல மாட்டேன்னு இவர் சொல்கிறாரு. அவர் சொன்னதான் சொல்ல நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது. ஒருத்தர் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கார், ராமாயணம் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு,
சொல்லிக்கங்க அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போகணும். கண்டிப்பாக கடந்து போகிற எல்லாமே வந்து ஹெல்ப் பண்ணவங்களை புகழ்ந்துட்டு போகிறது தானே வாழ்க்கை. ஆமாம், ஹெல்ப் பண்ணவங்களை நீங்கள் எப்படியாவது மறக்கக்கூடாது. கண்டிப்பாக எம்ஜிஆர் இன்னைக்கு வந்து ஒரு முதல்வரானார் இதானார் அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவர் நாடகத்தில் நடிச்சிட்டு இருக்கும்போது இந்த அந்த வால்டாக்ஸ் ரோட்லேருந்து இங்கே வரைக்கும் நடந்து வருவார். ஏவிஎம் இதை இங்கே என்ன ஏவிஎம் தாண்டி இங்கே வரைக்கும் தான் ஸ்டூடியோ இருக்கும். இங்கே வடப்பயணில் தான் அவங்க பார்த்தீங்கன்னா 25 ஸ்டூடியோ இருந்தது. இங்கே தான் வந்து சுற்றி சுற்றி ஒவ்வொரு ஸ்டூடியோக்கு போயிட்டு வாய்ப்பு கேட்க போவார், இது பண்ணுவார். என்ன நீங்கள் வந்து ராஜா மாதிரி இருக்கீங்க தம்பி, உங்களுக்கு இந்த சின்ன கேஷ் வேஷம்லாம் நல்லா இருக்காது, பெரிய வேஷம் வந்தால் சொல்கிறேன். இப்படியே பல இடங்களை சுற்றிட்டே இருப்பார். அதில் வந்து இவர் நாடகங்களை இவருக்கு வாய்ப்பு கொடுத்த அவருடைய அவர்கிட்ட போயிட்டு முதல்ல அவருடைய வீட்டில் போயிட்டு, ஐயா நீங்கள் தான் ஞாபகத்தில் வச்சுக்கணும், ஏதோ படம் பண்ணதா படம் பண்ண போகிறதா சொன்ன கேள்விப்பட்டேன் அப்படி இப்படி கேள்வி அப்படி போயிட்டு தினமும் ஒரு வாசலில் நின்று கேட்டு கேட்டு வருவார். அதுக்கு பிறகுதான் அவங்க வந்து ஒரு சதிலீலாவதின்னு ஒரு படம் பண்ணாங்க. அதுதான் அவருடைய எஸ்எஸ் வாசனுடைய கதையில். இது பண்ணும்போது அவருக்கு ஒரு மூணு கேரக்டரு, முதல்ல ஒரு கேரக்டர் கொடுத்தாங்க, அதுக்குள்ளே அந்த கேரக்டருக்கு வேறு ஒருத்தர் சிபாரிசு பண்ண அவர் போயிடுச்சு. இன்னொரு கேரக்டர் அதுவும் சிபாரிசு பண்ண போயிடுச்சு. மூணாவது மறுபடியும் வந்து ஒவ்வொரு கேரக்டரையும் விடால் பண்ண முடியலப்பா, அவன் ராமச்சந்திரனுக்கு நான் டெய்லி அலைய வச்சுட்டே இருக்கேன், ராமச்சந்திரா நீ நாளைக்கு வா ஒன்று பேசுவோம் அப்படின்னு மறுநாள் போயிட்டு மறுபடியும் போய் நிற்கும்போது உனக்கு வந்து ஒரு போலீஸ்காரர் வேஷம் தர்றேன், அது பண்ண, இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு சைக்கிள் ஒன்று வாங்கிக்கோ அப்படின்னு. சைக்கிள் அப்போ அவர்கிட்ட கிடையாது, கடன் வாங்கிட்டு வந்து சைக்கிள்ங்கிற அன்றைக்கி வந்து விலை சைக்கிளோட விலை 25 ரூபா இருக்கும், அது வாங்குறதுக்கு இவருக்கு காசு கிடையாது. சைக்கிள் ஒரு நண்பர்கிட்ட போய் கடன் வாங்கிட்டு வந்து அவர்கிட்ட வந்து அந்த சைக்கிளோடு வந்த பிறகுதான் அந்த வாய்ப்பு கிடைச்சது. அது என்னென்னா அவருக்கு 300 ரூபா சம்பளம், 100 ரூபா அட்வான்ஸ். ஆனால் வந்து அவர் அந்த படத்தில் அது அவர் தான் அந்த அவருடைய சினிமா லைஃபை அந்த படத்துல தான் தொடங்குது. அந்த படத்தில் தான் உங்களுக்கு தங்கவேலும் அந்த படத்தில் தான் அறிமுகமாகறாரு, கலைவாணரும் அந்த படத்தில் தான் அறிமுகமானாராங்க. ஆனால் எம்ஜிஆர் முதல்வர் ஆன பிறகும் கூட அவரை மறக்காமல் தனக்கு வாய்ப்பு கொடுத்த அந்த குருவை, அந்த குருடைய மகனை இன்றைக்கி சாவர காலம் வரைக்கும் அவருடைய மரியாதையோடு இருந்தார். அவங்களுக்கு போய் அந்த காலில் விழுறது, இது பண்ணுறது, அண்ணன்னு சொல்லி ஒரு ரொம்ப மரியாதை பண்ணிச்சு கடைசி காலம் வரைக்கும். நிச்சயமாக, ஏன்னா வந்து நீங்கள் ஒரு சின்ன வாய்ப்பு தான், ஒரு 300 ரூபா சம்பளம் என்ன என்ன பின்ன பண்ணிட்டார்னு நீங்கள் இப்படி நினைக்கலாம். நிச்சயமாக ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் மாதிரி முதலமைச்சர் ஆயாச்சு அவர், அவங்க நினைக்கவே தேவையில்லை. ஆனால் நினைக்காம அவரோட மறக்காமல் அவங்களுக்கு அவன் நன்றியோடு இருக்கிறதுங்க பார்த்தீங்கன்னா அதுதான் ஒரு பெரிய விஷயம். சிவகார்த்திகேயனுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு அவர், அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்காக அவரை வந்து நீங்கள் எத்தனை முறை சொன்னாலும் அதை நம்ம சகிச்சுக்கணும். கண்டிப்பாக மற்றவங்க சொன்னாலும் ஆமாப்பா அவர் மூலமாக தான் இப்போ நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கடந்து போயிடலாம். நான் அந்த மாதிரி சொல்ல மாட்டேன், நான் பல பேரையை தூக்கி விட்டாலும் நான் அப்படி சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது அது சரியான வாழ்க்கை. நடிகர் சிவகார்த்திகேயனை பொறுத்த வரைக்குமே அவர் வந்து ஒரு பிரபலமான ஒரு தொலைக்காட்சியில் இருக்கிறாரு. அதில் அது மூலியமாக மெரினன்ற ஒரு படம் அவருக்கு வாய்ப்பு வருது. முதல் படம் மெரின படமாக இருக்கிறது. அதுக்கப்புறம் அவருக்கு பெருசாக வாய்ப்பு வரல. தனுஷ் மூலியமாக தான் போய் 3ன்ற படத்தில் ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர் நடிக்கிறாரு. அதுக்கப்புறம் எதிர்நீச்சலாக ஒரு படம் அவர் வாய்ப்பு கொடுக்குறாரு, இருக்கிறாரு. அவர் கொடுத்தது மூலியமாக தான், அதுக்கு அடுத்தடுத்த படத்தின் மூலியமாக தான் அவர் சிவகார்த்திகேயனோட வளர்ச்சி நம்ம கடந்த இதோ பார்க்க முடியுது. அந்த வகையில் அது அவர் ஹெல்ப் பண்ணது மூலமாக தான் நம்ம எடுத்துக்க முடியும். அதே வகையில் நடிகர் தனுஷ் வந்து எந்த ஒரு ஸ்டேஜ்லையுமே சிவகார்த்திகேயன் நான் தான் தூக்கி விட்டேன், நான் தான் அவருக்கு வாய்ப்பு கொடுத்தேன்னு எந்த ஒரு ஸ்டேஜ்லையுமே அவர் பொதுவாக இவர மாதிரி அவர் சொல்லவே இல்லை, சொல்லியும் காட்டலை. அந்த வகையில் இவர் யார் குறிப்பிடுறாருன்றது நம்ம எடுத்துக்க முடியாத. குறிப்பிட்டு சொல்கிறாரு தனுஷை தான் அவர் குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. அது ஏன்னா ஒரு தயாரிப்பாளர் உங்களுக்கு நம்பி காசு போட்டவர், அவர் சொல்கிறதில் இதைக்கில் எதிர்நீச்சல் வந்து இவர் அவர் அதை வந்து மூணுங்கிறது படமும் சுமார் சின்ன கேரக்டர் தான் கொடுத்தார். எதிர்நீச்சல் ஹீரோவான வாய்ப்பு, நீங்கள் ஹீரோவாக சப்போர்ட்டிங் கேரக்டராகவும் நடிச்சிருப்பாங்க. ஆமாம், சப்போர்ட்டிங் கேரக்டர் பெரிய ஸ்டார்ஸ். சப்போர்ட்டிங் கேரக்டர் கொடுத்துருந்தா ஏதோ சரியா, ஏதோ சின்னதாக கொடுத்தாரு அதெல்லாம் பெரிய விஷயமாயா அப்படின்னு சொல்லலாம். நல்லா ஓடின படமும் கூட ஒரு ஹீரோவாக பண்ணியிருக்காரு. அதுக்கு பிறகு கூட இன்னொரு காக்கி சட்டை அவர் தான் பண்ணாருன்னு நினைக்கிறேன், இந்த டைரக்டர் தான் பண்ணார். ஓகே சார், அது சொல்கிறேன். அந்த மாதிரி உங்களுக்கு ஹீரோவுக்கு அதே மாதிரி அவருக்கு ஹீரோவாக வளர்ந்து வர காலகட்டங்களில் அவர் அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து இந்த நயன்தாரா மான்கராத்தில் ஒரு ஹீரோயின் பண்ணிவங்க, ஹன்சிகா மோட்டோன், இந்த மாதிரி ஹீரோயின்கள் கூட வந்ததுனால தான் அவருடைய ஸ்டார் வேல்யூ வளருது. அது இல்லாமல் சாதாரண ஹீரோயின் கூட நடிச்சிருக்காரு, சாதாரண ஹீரோயின் கூட நடிக்கும் போது உங்களுக்கான ஸ்டார் வேல்யூ சுமாராக தான். கண்டிப்பாக ஒரு பெரிய ஸ்டார் வேல்யூ உள்ள ஒரு ஹீரோயின் கூட நடிக்கும் போது இன்னும் கொஞ்சம் இதாகும் அவரோட வேலையுமே. இதுக்காக வாய்ப்பு, இதுக்கான ஒரு ஐடியா கொடுத்து வாய்ப்பு எல்லாம் பண்ணவரும் வந்து அவர் கூட ராஜான்னு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தார், அவர் தான் இது பண்ணார். இவங்களுக்கு கூட எல்லாம் நடிச்சா இன்னும் கொஞ்சம் நம்ம கிரேட் ஏறும் அப்படின்னா யோசனை பண்ணுறாரு, சொல்கிறாரு. எதிர்நீச்சல் பண்ற காலகட்டத்தில் கூட எல்லாம் அவர் மறந்துட்டாருன்னு வைங்க, இப்போ அவரும் இல்லை, இப்போ ராஜாங்கிறவரும் இல்லை, அவங்க எல்லாம் மறந்துட்டார். அவர் மறக்காம இருக்கணும், ஏன்னா இவருடைய அடுத்த கட்ட இவருக்காக சிந்திக்கிறதுக்கு ஒரு ஆள் தானே.
நீங்கள் வந்து இன்னார் கூட ஒரு ஹீரோயினாக பண்ணு ஹீரோ பெரிய ஹீரோயின் கூட பண்ணும்போது உங்கள் கிரேட் ஏறும், உங்களுக்கான ஸ்டாரில் ஸ்டார் வேல்யூ வரும் அப்படின்னு ஒரு யோசிக்க ஒரு ஆள் வேணும். நாம் யோசிக்க முடியாது. திடீர்னு ஒரு பல பேர் யோசிக்கும் போது உங்களுக்கு நல்ல விஷயங்கள் வருது, அதை நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு வளர்றீங்க. இது எதிர்நீச்சல் படம் பண்ண காலகட்டத்தில் கூட தனுஷ் அவர்கள் வந்து நயன்தாராவுக்கு நயன்தாரா கூப்பிட்டு வந்து ஒரு அந்த ஒரு சாங்குக்காக கூப்பிட்டு வந்து பண்ணார். அந்த கட்டத்தில் கூட அவங்க கூட பேமெண்ட் கூட வாங்காமல் பண்ணதாக கேள்விப்பட்டோம். அந்த டைமில் வந்துட்டு ஒரு புது வளர்ந்து வர ஒரு ஹீரோ வாங்க சப்போர்ட் பண்ணலான்ட்டு கூப்பிட்டு வந்து பண்ணதாக கேள்விப்பட்டோம். அந்த வகையில் தனுஷ் வந்து அவர் வந்து இது வரைக்கும் எந்த ஒரு மேடையிலுமே நான் தான் அவரை பெரியாள் ஆக்கினேன் இது பண்ணேன் அது பண்ணேன்னு எதுவுமே சொன்னதே கிடையாது. ஆனால் இவர் வந்து அவர் அடிக்கடிக்கு கடந்த நிறையா வருஷத்தில் பார்த்தோம்னா கூட அடிக்கடிக்கு இவருக்கு டார்ச்சர் கொடுக்கறதாகவும் என்னை சொல்லி காட்டுறதாகவும் நிறையா வாட்டியை சொல்லிகிட்டே இருக்கிறாரு. இல்லை அது வேற இவர் அவர் சொல்லி காட்டல, வேறு யாராவது சொல்லியிருக்கலாம். அது சொல்லியிருந்தாலும் அது அது பெருசாக எடுத்துக்க வேண்டாமா, கடந்து போயிடணும். அது நீங்கள் அதுக்கு ஒரு ஜவாப் அதாவது ஒரு பதில் கொடுத்தீங்கன்னா தான் மேலும் மேலும் அதுக்கு பதில் கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கும். நீங்கள் அதுக்கு ஏன்னா அவர் இதுக்கப்புறமும் எந்த ஒரு தனுஷை பொறுத்த வரைக்கும் இவர் பாட்டு சொல்லிட்டு போயிடுறாரு. அவர் எதுலேயுமே அதை இன்வால்வ் பண்ண அதை பற்றி பேசுகிறதாவே கிடையவே கிடையாது, அவர் அது கண்டுக்கிறதாகவும் கிடையாது. இல்லை அவர் வளர்ந்து வேறு இடத்துக்கு போயாச்சு. இவருடைய சம்பளம் இப்போ 50 கோடிக்கு வந்துட்டார் இவர் தனுஷோட. இவர் 20 இல்லை இருக்காருன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த கட்டம் அவர் வந்தாகணும். இப்போ அது இல்லாமல் அது தாண்டி உங்களுக்கு அடுத்த சூப்பர் ஸ்டார் யாருங்கிற பிரச்சனை ஓடிட்டு இருக்கு இல்லையா. விஜய்க்கு பிறகு யார் அப்படிங்கிற மாதிரி அடுத்த சூப்பர் ஸ்டாருங்கிறது இப்போ அடுத்த அந்த பக்கத்தில் எடுத்து வச்சுட்டாலும் கூட விஜய்க்கு பிறகு யார் அந்த இடத்த வெற்றிடத்தை யார் நிரப்ப போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது எஸ்கே அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா அவர் குழந்தைகள் நட்சத்திரமாக குழந்தைகளுக்கு பிடிச்ச ஹீரோவாக இருக்காரு அப்படிங்கிறனால ஒன்று சொல்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல வர்றதுங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. அவர் கூட போட்டியாக இருந்த பிரசாந்தை இப்போ தான் மறுபடியும் ரீஎன்ட்ரியாக வந்து இப்போ தான் ஒரு சக்ஸஸ் கொடுத்து மறுபடியும் வர்றாரு. அந்த இடத்துக்கு வர்றதுங்கிறது அவ்வளோ சீக்கிரம் முடியாது, ஆனாலும் கூட அதுக்கான போட்டி இருந்துக்கிட்டு இருக்கும். அடுத்த சூப்பர் ஸ்டார் நினைக்க ஆசைப்படுகிறார் போல சிவகார்த்திகன் அவர்கள். இல்லை சூப்பர் ஸ்டார்லாம் வர முடியாது. இப்போ அடுத்த சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு பிறகு தான் வந்தாகணும். நீங்கள் விஜய்க்கு அது இது வரல. இப்போது விஜய்க்கு பிஸ்னஸ் இருக்குது, பெரிய பிஸ்னஸ் இருக்குது அவருடைய படங்களுக்கு. ஆனாலும் சூப்பர் ஸ்டார்னு சொல்லும்போது அது ரஜினிக்கு பிறகு தான் அது வந்தாகணும். அடுத்த நீங்கள் மக்கள் திலகம்னு ஒருத்தர் ஒரு ஏடிசை மன்னர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. தியாகராஜன் சூப்பர் ஸ்டார் அப்படிம்பாங்க. அதுக்கு பிறகு சின்னப்பா தேவர், அதுக்கு பிறகு வரும்போது எம்ஜிஆர் எவர்கிரன் அவர் இருப்பார். அதுக்கு பிறகுதான் உங்களுக்கு ரஜினின்னு வருவார். ரஜினி வந்து அவர் 40 வருஷமா அந்த நாற்காலியை தக்க வச்சுட்டு இருக்காரு. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு அந்த நாற்காலி அவர் லேசுப்பட்ட விஷயம் கிடையாது. ஒரு 2 படம் படுத்துச்சுன்னா நீங்கள் வந்து சூப்பர் ஸ்டார் கிடையாது, வெளியே போயிடுவீங்க. அவர் வந்து அதை தக்க வச்சுட்டே வர்றாரு. ஒரு படம் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா அடுத்த படத்துலேருந்து நம்ம மிகப்பெரிய லெவலில் வர்றார். ஏன்னா பிஸ்னஸில் ஒரு பெரிய லெவலில் போயிட்டுருக்கு. அதனால் சூப்பர் ஸ்டாருங்கிறது அவர் தக்க வச்சுருக்கார். இவர் அந்த இடத்துக்கு இன்னும் வர முடியாது. அடுத்த கட்ட விஜய்க்கு வந்து அதுக்கு பிறகு தான் நீங்கள் அந்த இடத்துக்கு வரணும். அதனால் முதல்ல வந்து அவரை வந்து அடுத்தடுத்து ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக படங்கள் கொடுக்கணும், கொடுத்து வந்தாகணும். அதுக்கு பிறகு பார்க்கலாம். அதே சமயத்தில் நீங்கள் நன்றியை மறக்காமல் நீங்கள் இருக்கணும். யாராக இருந்தாலும் சரி, எந்த இதில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு நன்றியோடு இருக்கணும். இப்போ எனக்கு வந்து நான் 110 புஸ்தகம் எழுதிட்டேன். அதுக்காக நான் வந்து 110 புஸ்தகம் எழுதிட்டேங்கிற பெருசு இல்லை. எனக்காக வந்து நக்கீரன் கோபால் வந்து 80 புஸ்தகம் வெளியிட்டிருக்காரு. அவர் முதல் எடுத்தவுடனே ஒரு 10 புஸ்தகம் எனக்காக ஒரு 2006 ரிலீஸ் பண்ணதுனால தான் நான் 100 தொட முடிஞ்சது. அவர் அன்றைக்கி எனக்கு வாய்ப்பு தரலைன்னா அது மெதுவாக தான் வந்திருப்பேன். 1 புஸ்தகம் 2 புஸ்தகம் எழுதிட்டு வந்திருப்பேன். அப்படி அவர் எனக்கு வாய்ப்பு கொடுத்தனால தான் நான் இந்த இடத்துக்கு. இன்னைக்கு அவரை குறிப்பிட்டுன்னு சொல்கிறீங்க. ஆமாம், அதனால் அண்ணன்டான்னு சொல்லுவோம் நம்ம. அந்தளவுக்கு ஒரு மரியாதை, அதாவது அவர் மூலமாக நம்ம வந்து கொஞ்சம் சம்பாதிச்சிருக்கோம். அதே சமயத்தில் நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுப்பார். சார், இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தையும் பல்வேறு தகவல்களையும் பகிர்ந்தமைக்கு ரெட்ரோலஸ் சார்பாக மிக்க நன்றி சார். மிக்க நன்றி.